Good morning students, in class 6, ungalku mathematics, statistics, so chapter 5, exercise 5.3. So, idla oru summa namba solve pannalam. Question ah read pannunga. Read the given bar graph which shows the percentage of marks obtained by the Brindia in different subject in an assessment test. So, oru girl vandu assessment class la nadakkira test la ellathilum evlo marks eduthirukka appdin potturukanga. So, keela parunga, ungalku horizontal line la subject koduthirukanga, adhaavadhu language, English, Maths, Science, Social. So, ungalku vertical la percentage of mark, evlo marks eduthirukkaanu koduthirukanga. So, adhukku etha maari keela questions ketirukanga. Oru unit ku evlo value irukku appadina, evlo percentage appadina nam book la irukku. Ungaloda question parunga. So, oru unit ku 10. Ungaloda book edha. So, இதில் வந்து ஒரு யூனிட் ஆஃப் இதுக்கு வந்து 10 மார்க்ஸ், அதாவது 0 to 10 இருக்குல்ல. ஸோ 10 to 20, அப்போ ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? 10. ஸோ அதுதான் அவங்க 10. ஃபஸ்ட் ஆன்சர் என்ன? 10. பிருந்தா ஹேஸ் ஸ்கோர்ட் மேக்ஸிமம் மார்க் இன் சப்ஜெக்ட். இதில் வந்து ரொம்ப ஜாஸ்தி மேக்ஸில் தான். ஸோ மேக்ஸ்ன்னு போடணும். அடுத்தது மினிமம் மார்க்ஸ் இதில் ரொம்ப கம்மி மார்க் இதில் எடுத்திருக்காங்க, லாங்குவேஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ். The percentage of the marks scored by Brinda in science. So, science la Brinda evlo eduthirukanga? 65%. Brinda scored 60% marks in the subject. In the subject la English. Brinda scored 20 more in dash subject than dash subject. So, marks la English la than 20% adhigama eduthirukanga. Okay, so adhe maadhiri second sum paarenga. Chitra has to buy laddu in order to distribute to our friends as follow. So, by laddu வாங்குறாங்க, எப்படி வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க? கிளாஸு, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் லட்டுஸ். இங்கே கீழே வந்து கிளாஸு, இங்கே நம்பர் ஆஃப் லட்டு. ஒரு யூனிட்க்கு எத்தனை லட்டு? 10. ஸோ ஒரு யூனிட்னா 10. அப்போது இங்கே நீங்கள் மார்க் பண்ண போகிறீங்க. ஸோ 70 வரை இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க. 60. ஸோ 60 இங்கே மார்க் பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் பயோகிராஃப் ட்ரா பண்ணி இதெல்லாமே நீங்கள் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 45, கிளாஸ் 8 45 கொடுக்குறாங்க. 50 40 நடுவில் இருக்கிறது 45. நெக்ஸ்ட்டு கிளாஸ் 9 80. ஸோ 80 மார்க் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் 10 55. ஸோ 50 60 சென்டர் தான், 55. ஓகே, ஸோ செகண்ட் சம் நீங்கள் பயோகிராஃப் ட்ரா பண்ணணும். ஸோ சேம் ஃபார் தேர்ட். ஸோ ஃப்ரூட்ஸ் இருக்குது, கிளாஸ் வைஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் எனக்கு பார் கிராஃப் ட்ரா பண்ண போகிறீங்க, அது உங்களுக்கு ஒர்க். ஃபோர்த் சம் பாருங்கள். பிக்டோகிராஃப் பிலோ கிவ்ஸ் த நம்பர் ஆஃப் அப்சன்டீஸ் ஆன் த டிஃப்ரெண்ட் டேஸ் ஆஃப் எ வீக் இன் ஏ கிளாஸ் 6. ஸோ எத்தனை பேர் அப்சன்ட் இருக்காங்க? டே ஃபஸ்ட்டு டே 1, செகண்ட் வந்து ஆஃப், வென்ஸ்டேயில் வந்து 1.5, தேர்ஸ்டே 2 பேர், ஃப்ரைடே யாருமே இல்லை, சாட்டர்டே வந்து ஸோ 2 கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஃபுல் பிக்சர் வந்து 4 ஸ்டூடெண்ட்டு, ஹாஃப்னா 2. ஓகே, அப்போது 2 2 ஒரு பிக்சருக்கு 4 பேர். அதை வச்சு நீங்கள் பயோகிராஃப் ட்ரா பண்ண போகிறீங்க. அதாவது ஒரு யூனிட்டுக்கு 2 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அது நம்ம யூனிட் நீங்கள் எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரைடேயில் யாரும் அப்சன்டீஸ் இல்லை, ஸோ அவங்க பயோகிராஃப் ட்ரா பண்ணலை. ஓகே, ஃபிஃப்த்து. ஓகே, இந்த 4 சம்ஸை நீங்கள் எனக்கு உங்களோட நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கிளியர் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.